வணக்கம், இது வினுவின் வீடியோஸ். நான் ஜெயந்தி ரத்னவேல். இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தாட் ப்ராசஸ். இந்த தாட் ப்ராசஸில் இருக்கிற அதிசயங்கள், அற்புதங்கள், யதார்த்தங்கள், இது தான் நான் பேச போகிற டாப்பிக்கோட ஒரு சின்ன டிஸ்கஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ. சரி, தாட்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, தாட்ஸில் மெமரிஸ் இருக்குது, நம்மளோட எக்ஸ்பீரியன்சஸ் இருக்குது. மோரோவர், தாட்ஸ் அப்படிங்கிறதே நம்மளோட பாஸ்ட்டை பற்றி இருக்கும், ஃப்யூச்சரை பற்றி இருக்கும். அப்படின்றதுனால தான் எல்லோரும் யோகா மெடிடேஷனில் ப்ரெசண்ட்டை பற்றி யோசிங்க, லிவ் இன் ப்ரெசன்ட் மொமெண்ட் அப்படின்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம இந்த ஒன்று பாஸ்ட்டில் இருக்கும், இல்லாட்டி ஃப்யூச்சரிஸ்டிக்காக கவலைப்பட்டுட்ருக்கோம். இது ரெண்டும் நடக்கிறனால தான் நம்மளோட இன்றைய நிமிஷம் நம்ம கையிலேருந்து போய்கிட்டே இருக்குது. பயமும் பதட்டமும் நம்மளுக்கு நிறைய வந்துட்டுருக்கு. நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. எப்பவும் இல்லாத அளவுக்கு இன்றைய காலகட்டத்தில் மனநலம் பற்றி, மென்டல் ஸ்டெபிலிட்டி பற்றி எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த அவேர்னஸை எல்லாருக்கும் கொண்டு வந்திருக்காங்க. ஏன் அப்படின்னா, கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா எல்லாமே மாறி போயிடும் அப்படிங்கிற அளவுக்கு காலமும் சூழ்நிலைகளும் நம்மளை சுற்றி உழண்டுட்ருக்கு. இதில் நீங்கள் நான் டே டு டே பார்க்குற நிறைய விஷயம் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குது. எக்ஸாஸ்டர்ட் மைண்ட் செட் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாத அளவுக்கு ட்ரெயின் ஆகி போகிறது, டென்ஷன் ஆகிறது, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இப்போது நீங்கள் உங்களுக்குள்ளே வச்சுருக்க தாட்ஸை என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு வழியாக தாட்ஸ் அப்படிங்கிறது ஞாபகமாகவும் மெமரியாகவும் வச்சுருக்கு. இப்போ நான் வந்து உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறேன்னா, நீங்கள் உடனே அந்த தாட்ஸை எடுத்து யோசிக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் சர்ச் பண்ணும்போது அது வருதோ, அதே மாதிரி நீங்கள் எந்த விஷயத்தை பற்றி தாட்டில் மேலே ஹெட்டிங் கொடுக்குறீங்களோ அதை பற்றியான டீட்டெயில்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்கள் மைண்டில் வந்துடும். ஸோ இப்படி தான் உங்கள் மைண்ட் வந்து சில விஷயங்களை உங்கள் தாட்ஸ் மூலமாக ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கு. நீங்கள் என்ன வேணால் தேடலாம் உங்கள் தாட்ஸ்க்குள்ளே. நீங்கள் கொடுக்குற கூகுள் சர்ச் தான், எஸ்இஓ சர்ச் இன்ஜின் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி தான். ஸோ நீங்கள் கொடுக்குற கரெக்டான எஸ்இஓ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கலாம். அந்த எஸ்இஓ ஆப்டிமேஷனை பற்றி இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ரொம்ப ப்ரிவலண்ட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. அதே தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். நீங்கள் உங்களுக்குள்ளே நிறைய விஷயத்தை புதைச்சி வச்சுருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அது என்னன்றதை தேடி பார்த்துருக்கீங்களா? நாள்தோறும் நம்மளுக்கு அனுபவங்கள் கிடச்சிட்ருக்கு, நிறைய விஷயத்தை கடந்து வந்துட்ருக்கோம், ட்ராவல் பண்ணுறோம், நிறைய புரிஞ்சுக்கிறோம். இப்போது டிஜிட்டல் டயரியான்னு சொல்லலாம். அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு பெல்தோர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கொட்டி கிடக்குது. அதில் என்ன வேணும் ஏது வேணும்னு தெரியலை. சில சமயம் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப யதார்த்தத்துக்கு வந்து, ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு எல்லாத்துலேயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு, ஃபஸ்ட்டு இருந்த லேர்னிங் போயிடுச்சு, இந்தூசியாசம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ டே டு டே இருக்கிற சிக்கல்களை மட்டும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு அன்றைய தினத்தை கடந்து போயிட்டுருக்கோம். இதில் வந்து உங்களுக்கு உண்டான வளர்ச்சி, நீங்கள் நினைக்கிற கனவுகளை எட்ட முடியுமா அப்படிங்கிறத எப்போவாவது யோசித்து பார்த்து கவலைப்பட்டுக்கிறது, இதுதான் உங்கள் தாட் ப்ராசஸில் வச்சிட்ருக்கீங்க. இதில் என்ன அதிசயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தாட் ப்ராசஸில் என்ன வச்சு உங்களை நம்ப வச்சுருக்கீங்களோ அதுக்காக தான் டே டு டே வேலை செஞ்சிட்ருக்கீங்க. அதுக்காக தான் உங்கள் வசதி வாய்ப்புகளை எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ ஒரு தாட்ஸுக்காக இவ்வளோ விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியாமல் இருக்குது அப்படிங்கிறது தான் அதிசயம். இந்த தாட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இதுக்காக தான் நான் ஓடிட்டுருக்கேன், இந்த மாதிரியான விஷயத்துக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. ஆனால் வெளியே பார்த்தீங்கன்னா நீங்கள் உண்மையாக அந்த வேலைக்காக தான் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளே இன்பில்டாக எம்பெடட் சிஸ்டமாக சில நம்பிக்கைகள், சில பிலீஃப் சிஸ்டம் இதெல்லாம் வச்சு அதோட ஒரு வெளிப்பாடாக தான் உங்களோட எல்லா ஸ்மார்ட் ஒர்க் அண்ட் ஹார்ட் ஒர்க்கை நீங்கள் டைரக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அந்த ப்ராசஸில் நீங்கள் இந்த எம்பெடட் சிஸ்டத்துக்குள்ளே வச்சுருக்கிற நிறைய விஷயம் கரெக்டானது தானா? அதை வந்து நம்ம சரியாக பண்ணிகிட்ருக்கோமா? நம்மளோட போட்டியில் நம்ம சரியாக நம்மளை ட்ரைவ் பண்ணுற விஷயத்தை தான் யோசிச்சுட்ருக்கோமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்குறதில்ல. அங்கே தான் ஒரு சின்ன சர்க்கிள் நம்மளுக்கு ஏற்படுது. அதுக்கு ஒரு நான் கதை சொல்கிறேன். ஒரு காட்டில் யூஸ்வலாக காடனாக ராஜா இருப்பாங்க இல்லையா,
அதுதான் சிங்கராஜா இருக்கார். அவர் ஒரு தடவை ரவுண்ட்ஸ் போயிட்டுருக்கார். போகிற வழியில் ஒரு புலியும் குரங்கும் சண்டை போட்டுட்ருக்கு. அப்போது ராஜாவானா அதை தீர்த்து வைக்கணும்ல. அப்போ இவர் போய் என்னன்னு கேட்குறாரு. இதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்லிடுறேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, குரங்கு வந்து பலாப்பழம் மரத்தை காமிச்சு இது வாழைப்பழம் அப்படின்னு சொல்லுது. அப்போது ஏற்கனவே டென்ஷனில் இருந்த புலி இது வந்து அதெல்லாம் கிடையாது, இது வந்து பலாப்பழம் தான் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அவர்க்கே பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது இதை வந்ததுமே ராஜா வந்ததுமே குரங்கு வந்து கேட்குது, ராஜா நான் இது வாழைப்பழம்னு சொல்கிறேன், இவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொன்ன உடனேயே சிங்கம் புலியை பார்த்து இவனை ஜெயிலில் பிடிச்சி போடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது. புலிக்கு ஒரே குழப்பம், நான் கரெக்டாக தானே சொன்னேன், ஏன் எனக்கு இந்த தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது. நெக்ஸ்ட் டே ரவுண்ட்ஸில் சிங்கராஜாவை பார்த்தா கேட்குது, ஏன் ராஜா நான் கரெக்டாக தானே சொன்னேன், எதுக்கு எனக்கு இந்த தண்டனை அப்படின்னு கேட்டுச்சு. நீ வந்து ஒரு குரங்கு கிட்டே போய் ஆர்கியூ பண்ணிகிட்டு இருந்த பாரு, நீ யாருன்னு தெரியாமல் அதுக்கு தான் இந்த தண்டனை அப்படின்னு சொன்னச்சாமா. இப்போ இது மாதிரி தான் நம்ம நடந்துகிட்ருக்கோம். நம்ம யாருன்னு தெரியாமல், நம்மளோட போட்டியாளர்கள் யாருன்னு தெரியாமல் நம்ம போராடிட்டுருக்கோம். இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் கரெக்டான லைனில் போயிட்டுருக்கீங்களா, அப்போது உங்களோட தாட்ஸில் நீங்கள் சரியாக ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் சீக்கிரம் கிடச்சிரும்னு நம்புகிறேன். ஸோ உங்களோட தாட்ஸை டே டு டே எப்படி ப்ராசஸ் பண்ணுறீங்க, அதை எப்படி ப்ரெசென்ட்டில் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது எல்லா விஷயத்துக்கும் மேலே ரொம்ப முக்கியம். உங்கள் தாட்ஸை சரியாக ட்ரைவ் பண்ணிங்கனாலே போதும், நீங்கள் நினைக்கிற கனவுகளை ஈஸியாக எட்டி பிடிக்கலாம் அப்படிங்கிறது என்னோட சின்ன கருத்து. யோசிச்சு பாருங்கள். எனக்கு நீங்கள் உங்கள் யோசனைகளையும் பதில்களையும் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.